வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் எம்சிக்யூ பார்ட் வரும். இது வந்து யூனிட் டூவோட ஒரு பார்ட்டு தான். நம்ம ஏற்கனவே வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அது பேரியட் பொருளாதாரம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் இன்கம், அது தேசிய வருவாயில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், நெட் நேஷனல் ப்ரொடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா நேஷனல் இன்கம், அது உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையான என்என்பி என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா தேசிய வருவாய், தமிழில் வந்து தேசிய வருவாய், உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையான என்என்பி என்னென்னா தேசிய வருவாய். அது பிரைமரி செக்டார், அது முதன்மை துறைன்னு சொல்லுவாங்க. பிரைமரி செக்டார் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா விவசாயம் தான் பிரைமரி செக்டார். அது முதன்மை துறை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து விவசாயம். நேஷனல் இன்கம் இஸ் மிசர்டு பை யூஸிங் டேஸ் மெத்தட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்கம் அதாவது தேசிய வருவாய் வந்து எத்தனை முறைகளால் வந்து கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் மூன்று முறைகள், அதாவது 3 methods கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்கம் மெத்தட் இஸ் மிசர்டு பை சம்மிங் ஆப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்கம். ஆன்சர் வந்து என்னென்னா சம்மிங் அப் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்கம், அது எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருமானம் தான் ஆன்சர். ஓகேவா? விச் இஸ் த லார்கஸ்ட் ஃபிகர், இந்த லார்கஸ்ட் ஃபிகரில் வந்து எது கேட்டிருக்காங்க? டிஸ்போசல் இன்கம், பர்சனல் இன்கம், என்என்பி, அப்புறம் ஜிஎன்பி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து டி, ஜிஎன்பி. அது கீழே கொடுக்கப்படுவது எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும், அது என்னென்னா ஆன்சர் வந்து ஜிஎன்பி தான். ஓகே. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இஸ் யூஸ் டு எஸ்டிமேட் நேஷனல் இன்கம் இன், அதாவது டேஸ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது. சரிங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இஸ் யூஸ் டு எஸ்டிமேட் நேஷனல் இன்கம்னு வந்து பார்த்திங்கன்னா கட்டடத்துறை, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார். ஓகே. டெரிட்டரி செக்டர் இஸ் ஆல்சோ கால்டு அஸ் டேஸ் செக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது டெரிட்டரி செக்டர் இஸ் ஆல்சோ கால்டு எஸ் டேஸ் செக்டார்னா சர்வீஸ் செக்டார். அது மூன்றாம் துறை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. அப்படின்னா பணிகள் தான் ஆன்சர். ஓகே. நேஷனல் இன்கிரீஸ் மிசர்டு ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆன் எக்கனாமி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாட்டின் டேஸ் செயலே தேசிய வருவாய் குறிக்கிறது அப்படின்னா பொருளாதாரம், அது எக்கனாமிக். ஓகேவா? பேர் கேபிட்டல் இன்கம் இஸ் அப்டெயின்ட் பை டிவைடிங் த நேஷனல் இன்கம் பை கொடுத்துருக்காங்க. டேஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா ஆன்சர் வந்து பி, பாப்புலேஷன் ஆஃப் கண்ட்ரி. அது டேஸால் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் வரும். அது டேஸால் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் மக்கள் தொகை. ஓகேவா? அடுத்து வந்து ஜிஎன்பி ஈக்குவல் டு டேஸ் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் தான் கரெக்டான ஆன்சர். அது வெளிநாட்டில் வரும் நிகர காரணி வருமானம் ப்ளஸ் வந்து ஜிடிபி ஈக்குவல் டு வந்து என்ன அப்படின்னா ஜிஎன்பி. ஓகேவா? என்என்பி ஸ்டான்ஸ்ஃபார் அப்படின்னாங்க. என்என்பினா என்ன அப்படின்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா தான் அதோட அப்ரிவேஷன். என்என்பி ஸ்டான்ஸ்ஃபார்னு கேட்டிருக்காங்க, நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேஸ் இஸ் டெடக்டட் ஃப்ரம் கிராஸ் வேல்யூ டு கெட் த நெட் வேல்யூ. மொத்த மதிப்பிலிருந்து டேஸை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். அது என்னென்னா டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் இஸ் டெடக்டட் ஃப்ரம் கிராஸ் வேல்யூ டு கெட் த நெட் வேல்யூ. மொத்த மதிப்பிலிருந்து தேய்மானத்தை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். ஓகேவா? நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஜெனரல் ஸ்டடிஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசஸர், அப்புறம் டிஎன்பி ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி கேட்டகரிக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் நம்ம டிஎன்பிசி சிஎஸ்சிசி அதாவது எக்கனாமிக் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் சாட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஃபைனான்சியல் இயர் இன் இந்தியாஸ், இந்தியாஸில் வந்து ஃபைனான்சியல் இயர் எந்த வந்து எந்த டேட்டில் கால்குலேட் பண்ணாங்கன்னா April 1 to March 31 தான். இந்தியாவின் நிதியாண்டு என்பது வந்து என்னது அப்படின்னா April 1 to March 31. 14th question, வென் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ரோட் இஸ் டிடெக்டர் ஃப்ரம் என்என்பி த நெட் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், டேஸிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து சி, நிகர தேசிய உற்பத்தியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் மதிப்பு நிகர மதிப்பு. ஓகேவா? Question 15, த வேல்யூ ஆஃப் என்என்பி அட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் இஸ் காலிடு. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு என்ன, டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. என்என்பி அட் டு ஃபேக்டர் காஸ்ட், த வேல்யூ ஆஃப் என்என்பி அட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் இஸ் கால்டு அப்படின்னு என்னென்னு ஆன்சர்னா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்.
தமிழில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு என்னென்ன காரணி செலவில் என்என்பி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? 16. த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் த கண்ட்ரிஸ், அது ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது என்னென்னா தலைவீத வருமானம், அது பேர் கேபிட்டல் இன்கம். அது ஒரு ஆவரேஜ் இன்கம் ஆஃப் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சராசரி வருமானம்னா பேர் கேபிட்டல் இன்கம். ஓகே. 17. தி வேல்யூ ஆஃப் நேஷனல் இன்கம் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் இஸ் காலடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண வீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருமானத்தின் மதிப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர்னா உண்மை தேசிய வருவாய். அதாவது த தி வேல்யூ ஆஃப் நேஷனல் இன்கம் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் இஸ் காலடு த ரியல் நேஷனல் இன்கம் தான் ஆன்சர். ஓகேவா? குவஸ்டின் வந்து 18. விச் இஸ் ஏ ஃப்ளோ கான்செப்ட், விச் இஸ் ஏ ஃப்ளோ கான்செப்ட் என்னென்னு கேட்காங்கன்னா மந்த்லி இன்கம் தான் வந்து ஃப்ளோ கான்செப்டு. இதில் வந்து கீழ்கணுவட்டு தமிழை கீழ்கணுவட்டு ஓட்ட, அதாவது ஒட்ட கருத்துரு என்ன அப்படின்னா மாத வருமானம். கீழ்கணுவட்டு உள்ள ஒட்ட கருத்துரு அது என்னன்னா மாத வருமானம். அது பிக்யூஎல்ஐ இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் அப்படின்னு குவஸ்டின் கேட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஹெல்பர். அது பிக்யூஎல்ஐ என்பது டேஸ் குறியீடு ஆகும்னா பொருளாதார நலன் சார்ந்த குறியீடு ஆகும். பிக்யூஎல்ஐ அப்படின்னா பொருளாதார நலன் சார்ந்த குறியீடு, அது எக்கனாமிக் வெல்ஃபேர். அது பிக்யூஎல்ஐ இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர். த லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் கம்ஸ் ஃப்ரம், அது மிக அதிக லெவலில் வந்து தேசிய வருவாய். அது நேஷனல் இன்கம் எதுலேருந்து வருதுன்னா ப்ரைவேட் செக்டர், அது தனியார் துறையிலேருந்தான் மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ வந்து மொத்தம் 20 எம்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேஷனல் இன்கம் அது தேசிய வருவாய் கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட தொடர்ச்சியாக வந்து மறுபடியும் வரத்தான் போகுது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் சிஎஸ்சி சம்மந்தமான எக்கனாமிக் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா மறக்காமல் இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.